நீதான் Hello, SP Shyam Kumar speaking. சொல்லுங்க. எப்ப? எந்த இடத்துல நடந்தது? நான் சீக்கிரம் வரேன். ஓகே. நான் இப்ப நின்னுட்டிருக்கிறது சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு முன்னாடிதான். ராத்திரி தான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சினிமா நடிகை நிர்மலாவோட சிஸ்டர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையிலேயே அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியா அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் அவங்க பார்த்ததா சொல்லப்பட்டாங்க. 7 வருஷமா வேலை பாக்குறேன் சார். நேத்து யாராவது நிர்மலா மேடத்தை பார்க்க வந்தாங்களா? இல்ல சார், ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப டயர்டா சார் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களை பார்க்க வரல. அந்த ஃப்ளவர் வேஸ் பக்கத்துல வைங்க. ஷாட் அழகா இருக்கு சார். அம்மா மாரியம்மா சீரியல்ல இவங்க வில்லியா நடிச்சாங்க. நானும் பாத்திருக்கேன், பயங்கரமா நடிப்பா. மாதிரி வில்லியா நடிச்சா இப்படிதான் ஆகும். நிர்மலா கூட கரண்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்கிற சினிமா ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்ட்ரஸ் யாரு? நிர்மலாவோட தம்பிக்கு அந்த அளவுக்கு பெரிய கான்டாக்ட்லாம் இல்ல சார். சமீபமா அவங்களுக்கு வந்திருக்கிற கால்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியரா செக் பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, சாலமன் இன்னும் வரலையா? இன்னும் வரல சார். இது வரைக்கும் வரலையா? என்ன ஆண்டனி இது சார்? நான் இங்க வெயிட் பண்றது அவனுக்கு தெரியாதா? வண்டி போயிருக்கு சார். வந்துகிட்டே இருக்கு சார். குருவாஞ்சேரியில இருக்கு சார். எஸ்பி சார் மேல இருக்காரு, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சாலமா எவ்வளவு லேட்? நான் ரெடி தான் சார், வண்டி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். சரி சரி, வேகமா வா. போலாம் போலாம். கொஞ்சம் வேகமா தான் எடுத்து வையேன். நானே எடுத்துக்கிறேன். லோக்கல் ஏரியாவில் இருக்கும்போது சாலமனோட கடையில நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்தாவே உன் பேரு தான் வயிறு சொல்லுது. சரி, என்ன பண்ணிருக்கேன்? இறால் சாப்ஸ் பண்ணிருக்கேன். வெய் வெய், நல்லா வெய். அப்படியே எங்கூர் ஸ்டைல்ல பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க.
ஃபண்டாஸ்டிக் ஐயோ தேங்க் யூ சார் கலக்கிட்டயா இதோட प्रिपरेशन ரொம்ப டிफिकल्ट சார் மசாலாவை நல்லா நைஸா அரைச்சு பதமா தடவி எண்ணெயில போட்டு முருக விட்டு தீயாம எடுக்கணும் ஓ ஒரு 1/2 கப் தண்ணி அதல விட்டு நம்ம ஃப்ரை பண்ண எறவிய லெக்டீசியும் அதல போட்டு வதக்கி எடுக்கணும் இந்த கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு நல்லா நசுக்கி அப்படியே சாரல் மாதிரி தூவ விட்டு 4 பெரட்டி பெரட்டி ஜம்முன் மூந்து பாக்கணும் சார் எது எப்படியோ ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு இப்படி சப்பு கொட்டி ஜல்லூத்தி சாப்பிடறத பாக்குறதுக்கு காண கண் கூடி வேணும் ஆனா என்னப்பா நீ உன்ன மாதிரி ஒருத்தர் இப்படி ஒரு சாப்பாட்ட சமைச்சு கொடுத்தா ரசிச்சுதான் சாப்பிடணும் நன்றி சார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் நினைச்சியாயா என்னையா நீ அவரு சமையல் பண்றவரியா அவரோட சைஸ் பார்த்தாலே தெரியுது எப்படி சாப்பிடுவாரு ஐயோ सिटी की तरफ पोरिंग है आप लिफ्ट करेंगे माँ वांग सर थैंक यू பாத்து சமைக்கிறதுக்குள்ள ஜிஞ்சர் சிக்கன் அவையில இட போகுது பாத்துக்கோங்க பின்ன என்னமா தூக்கத்துல பண்ணா கூட அத பார்த்து சரியா பண்ணிரலாம் எக்ஸாம் ரேங்க் ஏதாவது கொடுப்பாங்களா நான் நல்லா சமைக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெள்ள போய் நல்ல ஹோட்டல் உப்பேன் அதுல கண்டிப்பா உனக்கு வேலை கொடுக்கறேன் ஓகே ஆமா நான் உங்களுக்கு வேலை கேக்குறேன் நான் சும்மா கேக்குறேன் மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கல்ல வேலைய பாருங்க இப்படியே போச்சுனா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க தொட்டில் கட்ட வேண்டியதுதான் டேய் டேய் அந்த சுச்ச கொஞ்சம் போடு ஓகே இப்ப கூலிங் வருது உங்களுக்கு தெரியாத வேளை நீ ஏதாவது இருக்கா சார் இங்க
சமையல் எலக்ட்ரானிக் வர்க் வயலின் வாசிக்கிறீங்க மொத்தத்துல சொல்லணும்னா நீங்க ஒரு ஆல் இன் ஆல் லா காலேஜ்ல எத்தனை வருஷமா படிச்சீங்க ஆனா இவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு எதையும் முழுசா செய்ய மாட்டாரு மனுஷனோட வாழ்க்கையில ஃபுல்ஃபில்ங்கற ஒரு வார்த்தையே கிடையாது ஹாய் ஹலோ ஹேய் ஹலோ ஹூஸ் திஸ் ஹாய் நாதா சந்திரு ஹலோ இது மரியம் மரியம் டோனேஷன் இந்தியன் சினிமாவை ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படியே இவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்து நீங்க டைரக்ஷனா ஸ்கிரிப்டா இல்ல கேமராவா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு ஆக்டிங்ல தான் ஆசை சினிமாக்காரங்க இங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்களா இனிமே அந்த டேபிளை விட்டு போகவே மாட்டாங்க நம்ம கடையை மூடும்போது அவங்களே இறக்கி விடணும் நீ பேசுறத கேட்டா அவங்களே போய்டுவாங்க பலவலன்னு பேசுவாங்க இப்போ நமக்கு ஒரு த்ரெட் கிடைக்கும் ஒரு புதுமையான சப்ஜெக்ட் எஸ் ஃப்ரெஷான கதை ஃப்ரெஷான தீம் ஃப்ரெஷான கரெக்டர் ஹே இந்திரி ஹே உன்ன தான் இந்திரினு சொல்றேன் போடு ஹே ஹே சின்னு என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க? அதுவா அப்பாக்கு ஏதோ சரியான டைம்ல லோ பாயிண்ட்ஸ் கிடைக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. ம். என்ன லோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டா இந்த டூரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பணும்ல? இந்த உலகத்தோட எந்த இடத்துக்கு வந்தாலும் கேஸோட பாயிண்ட் கிடைச்சிருச்சுனா நான் அங்க இருந்து கிளம்பிடுவேன். ஆனா இந்த கேஸ் மட்டும் முடியவே மாட்டேங்குது. இதுவரைக்கும் என் கரியர்ல இப்படி ஒரு கேஸ் பார்த்தது இல்ல. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ. ஐயோ சாரி சார். டைம் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் ஆர்டர் எடுக்க மாட்டோம் சாரி சார் டிஸ்கஷன் டீம் இன்னும் போகவே இல்லையா இப்படி தான் இவ்வளவு நேரம் பேசுறாங்களோ கொரோனாவோட பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே அப்படியா நாம சொல்லாம அவங்க எழுந்து போக மாட்டாங்க போல இருக்கு சரி நீ போய் அவங்க கிட்ட சொல்லு போ போ நீ சொன்னாதான் சரியா இருக்கும் அந்த கேமரா கண்ணே உன்னதான் பாத்துட்டு இருக்கான் ஹலோ கடை மூடுற டைம் ஆயிடுச்சு நம்ம கதை இன்னும் சரியான பாயிண்ட்க்கு வரவே இல்ல நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே நாங்க கிளம்பறோம் போயிட்டு வரோம் குட் நைட் மறுபடியும் மீட் பண்ணலாம் நடக்கட்டும் நடக்கட்டும் மத்ததே நாளைக்கு வந்து பேசிக்கோங்க சினிமால நடிக்க கூட்டிட்டு போயிடுவோம் நாம கிளம்பிறதுக்குள்ள அவங்களே போய்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா போகவே இல்ல சரி ஓகேமா நாங்க கிளம்பறோம் சீக்கிரம் வண்டி எடு டைம் ஆயிடுச்சு குட் நைட் குட் நைட் புடிச்சுக்கோ ஆ போலங்க குட் நைட் நா பை 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 என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் பை Thank you.
கட்சிக்காரர் நிரபராதி சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஹலோ சார், அகமத் பேசுறேன் சார். அந்த அறிவிக்கிற கேஸ் அகமத் சார். சார், கொடைக்கானல் போனதா சொன்னாங்க? போல. என்னோட கேஸ் என்னாச்சு சார்? ரொம்ப டென்ஷனா இருக்கு, அதான் கேக்குறேன். இதுல தோத்துட்டா நானும் என் குடும்பமும் நடுத்தருவுல தான் நிக்கணும். லா பாயிண்ட் ஏதாவது கிடைச்சதா சார்? நீங்க தைரியமா இருங்க, உங்க கேஸ நான் பாத்துக்கிறேன். உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கே சார். அது தொண்டையில பனி. கும்மி கோயா மகன் அகமது, வயசு 59, பலசரக்கு வியாபாரம், அருவிக்கர வில்லேஜ். ஓஹோ, அருவிக்கர அகமதோட கேஸ். குட் லக் அட்வொகேட் பிபின் சந்திரன். செகண்ட் ஒன். வக்கீலோட லா பாயிண்ட கேட்டு ஜட்ஜே ஆடி போயிட்டாரு. கால கேட்டீங்க சார். ஆர்டர் ரெடி சார். டேபிள்லயே வச்சிருங்க. வச்சறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாமா? அந்த ரெண்டாவது டேபிளுக்கு பில்ல கொடுத்துருங்க. ரெண்டாவது கேஸ்ல இருந்த ட்விஸ்ட எப்படி உடைச்சீங்க? படிச்ச லா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசுல போட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு இன்டியூஷன் வந்தது. அங்க வந்த பாயிண்ட் தான் அது. அவ்வளவுதான். எதுக்கு சிரிக்கிறேன்? கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க சொன்னது அவ்வளவு கரெக்ட். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருப்பாரு. ஆனா சில பேரும் மத்தவங்க அறிவை வச்சு வாழ்வாங்க. இப்போ மத்தவங்க யோசனை வச்சு இவர் எடுத்துக்கிறதும், இவர் யோசனை வச்சு மத்தவங்க எடுத்துக்கிறதும் அப்படியே ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லதா சார் இருக்கு. நீங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன சார்? நாளை எப்பதான் சார் டியூன் போடுவாரு? இவரெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர். ஆளும் பேரும் மண்டையும் என்னதெல்லாம். நல்ல டியூன் கிடைக்கிற வரைக்கும் அவரு விட மாட்டார் சார். ட்ரை பண்ணி போட்டே இருப்பாரு. ஒன்னு இல்லாட்டினாலும் ஒன்னு நல்லா இருக்கும் சார். ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடும் சார். எனக்கு கோபம் தான் வருது. இப்படி குடிச்சிட்டு இருந்தா எங்க இருந்து உருப்படுறது? பட்ஜெட் தான் எகிறது. தயவு செஞ்சு நீங்க அவசரப்படாதீங்க. மியூசிக் டைரக்டர் நிறைய ஹிட் பாட்டுலாம் கொடுத்துருக்காரு. லிரிக்ஸ் நான் நல்லா எழுதியிருக்கேன் சார். கண்டிப்பா செம்ம ஹிட் ஆகும். ஆண்வண்டு மொய்த்து இருக்கும் அழகிய பூவே, பூவில் இருக்கும் தேனுக்கு சொந்தம் நானே. வெண்ணிலாவும் காவல் நிற்கும் என் மனப்பூவே, என் உள்ளம் தேன் சிந்தி இனிக்கிறதே. வெண்ணிலாவும் காவல் நிற்கும் என் மனப்பூவே, என் உள்ளம் தேன் சிந்தி இனிக்கிறதே. இன்று வரும் மனதில் இந்த சுகம்
சந்தனத்தில் நெய்து தந்த பெண்ணே நீயாகும். சங்கு போ கழுத்தில் என் முத்தம் வரும் தேரில் வந்திறங்கிய தேவ கண்ணினி ஏழு வண்ணம் கூட்டி செய்த வானவில்லும் நீ. தங்க தேரில் வந்திறங்கிய தேவ கண்ணினி ஏழு வண்ணம் கூட்டி செய்த வானவில்லும் ஒரு சிநேகமான நேசத்திற்கு காத்திருப்பேன். பாடும் குயிலாய் மந்திர வீணை எங்கி நானும் பாடுகின்றேன் வந்து மீட்டு நீ. எந்த நெஞ்சில் பாடும் குயிலாய் சித்திர வீணை எங்கி நானும் பாடுகின்றேன் வந்து மீட்டு நீ. காவல் நிற்கும் என் மனப்பூவே என் உள்ளம் தேன் சிந்தி இனிக்கிறதே. வெண்ணிலாவும் காவல் நிற்கும் என் மனப்பூவே என் உள்ளம் தேன் சிந்தி இனிக்கிறதே. இன்று வரும் மனதில் இந்த சுகம் சந்தனத்தில் நெய்து தந்த பெண்ணே நீயாகும். இன்ன தரும் பின் மனதிற்கு இன்ன தரும் சங்கு போ கழுத்தில் என் முத்தம் வரும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு வாரம் படம் ஓடுறதே பெரிய விஷயம்தான். அவ்வளவு சாதாரணம் கிடையாது. பெருமை எல்லாம் மியூசிக் டைரக்டர் தான் சேரும். அந்த ஒரே ஒரு பாட்டை படத்துல வச்சு பாட்டு ஹிட் ஆகி படமும் ஹிட் ஆயிடுச்சு. மப்சல் எல்லாம் இந்த படம் கண்டிப்பா 50 நாளாவது ஓடும். வரிகள் இதுல வந்து ரொம்ப அருமையா சேர்ந்திருக்கு. ராகமும் ரொம்ப சரியா இருந்தது. மொத்தத்துல பாட்டு செம ஹிட். என்னன்னு சொல்றது இவர பயங்கரமான பாட்டு போட்டாருல. இந்த மாதிரி அழகான பெண்களிய ரசிகைகளா இருக்கிறதுனாலதான் என்னால முடியுது. God is great. வீணை வச்சிருக்கிற சரஸ்வதி தேவியோட நேரடி ஆசையினால எனக்கு இப்படி ஒரு அற்புதமான டியூன் கிடைச்சது. வாழ்க்கையை இசைக்கு அர்ப்பணிச்சாதான் இப்படி எல்லாம் டியூன் கிடைக்கும். சார மாதிரி பெரிய பெரிய மகான்களை எல்லாம் இந்த மாதிரி நேரத்துலதான் சந்திக்க முடியுதுங்க சார். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சார். வெயிட்டரா இருந்தாலும் வெயிட்டா பேசுற. சரியா சொன்னீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்திருக்காரு. ஆனா சில பேருக்கு வித்தியாசமான அறிவை கொடுப்பாரு. அதாவது மத்தவங்க அறிவு ஆட்டையை போட்டு அதை வச்சு பெரிய கோட்டையை கட்டுறது. அவங்க சூப்பர் தான் சார். ஸ்பெஷல் காபி நல்லா இருக்கும். கௌரி
கௌரி என்னங்க யார் வந்திருக்கானு போய் பாரு. நீங்க என்ன ரெடி ஆகலையா நவீன்? இன்னும் டைம் இருக்குல்ல, இத மட்டும் முடிக்கிறேன். எந்திரிங்க எந்திரிங்க சொல்றேன்ல, எந்திரிச்சு ரெடி ஆகுங்க போங்க. ஒன்னு ரெண்டு இதுங்க வச்சிருவோம், இத அம்மா கிட்ட கொடுத்துருவோம். ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்குமா? இருங்க காசு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு அயன் கடக்காரன கூட பாருங்க, அவ்வளவு அரிபரியா வேலை பாக்குறான். ஆனா நீங்க ரெண்டு நிமிஷம் கௌரி, இத முடிய போகுது ப்ளீஸ். லேட் ஆகுதுங்க. இல்ல லேட்ல ஆகும். யார் அது? நான் அம்மா. எந்திரிங்க. இரு வரேன். ஏன் இவ்ளோ லேட்? அது டாக்டர் வீட்ல நிறைய துணி துவைச்சமா, அத லேட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் டாக்டரா இருந்தே என்ன பிரயோஜனம்? ஒரு துணி கூட சுத்தமா இல்ல. நாம அத நல்லா போட்டு துவைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அப்பதான் அது கிளீனா இருக்கு. நமக்கு சுத்தமா இருந்தாதான் திருப்தியா இருக்கும். அதாமா அது நல்ல செய்தி ஏதாவது இருக்காமா? நீங்க இததான் கேட்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லமா, நல்ல செய்தி சொல்ல வேண்டிய நேரத்துல தாண்டி வந்துட்டீங்க. இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஐயோ என்னம்மா, ஆம்பளைங்கதான் வேலை விஷயத்துல அப்படி இப்படின்னு பிஸியா இருப்பாங்க, ஆனா நம்ம பொம்பளைங்கம்மா சரியான நேரத்துல கைக்குள்ள போட்டுக்கணும். அதுதான் குடும்ப பொம்பளைக்கு அழகு. கௌரி அது வந்துமா? பேகு பேகு. இங்க வாங்க, டிரெஸ் அயன் பண்ணதுக்கு செல்வராஜ் என்கிட்ட காசு வாங்கல, இத கொடுத்துருங்க. அது நீயே கொடுத்தாதான் அழகு. வீட்டுக்குள்ள இருக்கும் போது மட்டும் தான் நான் வேலை செய்வேன், மத்தபடி நான் யாரு கூடயும் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். இது எங்களோட ப்ரொஃபஷனல். வரங்க. கிளீனிங் முடிஞ்சதும் கதவு பூட்டிருங்க, சாவியை எப்பவும் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. அந்த இடத்துல சரியா மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்துல கௌதமன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அது வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். Hey, what is this, Vasanthan? You know, Gautaman veetu vittu veliya vanda scene ay mudikalana eppadi? Oru chinna spark kadacha ezhudiralan paakuren. Neenga ezhuda aarambichinga aduve varum. Yes, ma'am. Enakku oru chicken sandwich, appra oru cold coffee. Sir, ungalku? Oru soya. Okay. Na oru idea solatuma, Navin? Navin? Solla. Konja inga paarungala. Naaliki namme engayadhu veliyila poittu varalama? Romba naal aayiduchila poi. எப்போ? அதான் சொன்னே நாளைக்கு போலான்னு. நாளைக்குதான் உங்களுக்கு வீக் ஆஃப்ல, காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். ஆனா இப்போ அப்செக்ஷன்ல இருக்க கூடாதுங்க. காலையில நம்ம வெளியில போறோம், நைட்டு தான் வரோம். ஓகே. ஹலோ, நான் நாளை காலையில பேசுறேன்ப்பா. இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. ஓகே, குட் நைட். கத்துறீங்க, மூணு வாட்டி தொடர்ந்து கால் பண்ணிட்டாரு. யாரு? அப்பா தான். ஃபார் வாட்? கண்டிப்பா அவரை பார்க்க வரேன்னு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிருந்தேன், ஆனா நம்ம தான் போகவே இல்லையே. ஆபீஸ்ல இன்னைக்கு வீக் ஆஃப்னு சொன்னீங்க, அதனால நம்ம வெளியில போலான்னு சொன்னேன். கடைசில நீங்க தான் சொதப்பிட்டீங்க. ஏய், நானே தெரிஞ்சேவா பண்ண. ஆபீஸ்க்கு இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க, வேற வழி தெரியல.
நானும் அந்த கம்பெனில தான வேலை பார்க்கறேன். நான் வீக் ஆஃப் எடுக்கல. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மீட்டிங் வச்சிட்டாங்க. அங்க கண்டிப்பா போயாகணும். இனிமே நான் வெளியில போறேன். நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். இது சத்தியம். இனிமே இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். ஹே, நம்ம கிட்ட அப்புறம் டைம் ஆகடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பண்ணலனா என்ன அர்த்தம் நவீன்? வீட்டுக்கு வந்தா கூட நீங்க ஆபீஸ் பத்தி மட்டும் தான நினைக்கிறீங்க. ஹே, கவலைப்படாத. இனிமே நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன். ஓகேவா? அக்கறப்படுற மாதிரி நடிக்காதீங்க. அக்கறப்படுற மாதிரி நடிக்காதீங்க. ஹே, கௌரி, ஒரு நிமிஷம் இல்ல. நான் சொல்றது கேளு. ஹே, நெக்ஸ்ட் வீக் நம்ம எப்படி இருந்தாலும் போறோம். ஓகேவா? சத்தியமா? ஆமா, சத்தியமா. சத்தியமா நம்ம போறோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? இரு பாக்குறேன், ஒரு நிமிஷம். என்ன நவீன்? ஒரு 75,000 இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான கால் ஒண்ணு வந்திருக்கு. இரு ஒரு நிமிஷம் இரு. ஹே நவீன், ஹே, ஒரு நிமிஷம் இரு. குடு, ஹே குடு கௌரி. ஹே கௌரி, அதுக்குதா ப்ளீஸ். உன்னை இப்படி இல்ல சொல்றல்ல. இலைகளுக்கும் பூக்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அழகிய பந்தம் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்துச்சு. மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு விதமான மூட் ஸ்விங்ஸ் வீடுகளுக்கும் இருக்கு. வீட்டோட மூட் ஸ்விங்ஸ் ஒரு சில நேரத்துல நமக்கு அது ஒரு இனிமையான ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கடுமையான ஒரு சூழலையும் அது உருவாக்கும். ஆனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் மற்றவங்க மேலே அன்பை செலுத்துறதுக்கும் அன்பை கொடுக்குறவங்கக்கிட்ட அதை வாங்கிறதுக்கும் தயங்கவே கூடாது. எனக்கு இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கா. இது ரொம்பவே அழகாக இருக்கா. அங்கே பாருங்க, அந்த நட்சத்திரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே வர காற்று கூட சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கா. கதை சரியா வரலன்னா அப்புறம் ப்ரொடியூசரை பார்த்து பிரயோஜனமே இல்ல. ஸ்கிரிப்ட் சரியா இருக்கணும்ல, அதான் ரொம்ப முக்கியம். அது விஷயம் இல்ல, என்னோட சினிமாக்கு நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நமக்கு வேண்டியது ஒரு யூத்ஃபுல்லான ஃபிலிம். அத பத்தின ஒரு தீம் கிடைக்கணும். இது வரைக்கும் கதை எதுவுமே கிடைக்கலையா? இல்ல மாஸ்டர், அதான் டென்ஷனா இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்லவா? இந்த சினிமாக்காரங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு லைன் சொல்றேன். பெரிய பெரிய ஆளுங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டதுல, இந்த வெளியே போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது இந்த கதை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ இதை வச்சுக்கோங்களேன். கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நான் சொல்றேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க, புதுசா கல்யாணமானவங்க. அவங்களோட பேரை வேணும்னா கௌரி நவீன் கூட வச்சுக்கலாம். எக்ஸலன்ட், பேர் நல்லா இருக்கு. நன்றி. அந்த நவீன் ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறான், கௌரியும் அதே கம்பெனில தான். கதைக்கு போங்க போங்க. ஒரே லைன்ல சொல்லணும்னா, காதல் நிறைய இருக்கு, அதை வெளிக்கட்டிக்க நேரம் இல்லாத ஒரு புருஷன் பொண்டாட்டி. ஹே, வாங்க வாங்க. மாஸ்டர், உங்க மனசுல இருக்கிறத கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமாமா, தெரியும். நவீன் ரொம்ப பயங்கரமா வேலை பார்ப்பான். ஒரு நாள் நல்ல ரொமான்டிக் மூட்ல இருக்கும் போது அப்படியே ஜாலியா பெட்ரூம் போகும்போது ஒரு மெசேஜ் அடி பாக்குது. நம்ம நவீன் கௌரிய மறந்துட்டு லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டான். அங்க ஆரம்பிக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனா வெளியிருந்து பாக்குற எல்லாருக்குமே அவங்க மேட் ஃபார் ஈச் தர் தான். அதுக்கு மேல அதுக்கப்புறம் அதையாவது நீங்க பண்ணுங்களாப்பா. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இந்த நவீனும் கௌரியும் ஜெனூயின் கரெக்டர் தான். அப்புறம் இன்னொரு மேட்டர், இந்த நவீன் கௌரிங்கிறது உண்மையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நவ்னா உருவாக்குனது. கொஞ்சம் நேரங்க, நாங்க இதை டெவலப் பண்றோம், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல, ஏதாவது தோணுச்சுனா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆனா பகல்ல வாய்ப்பு இல்ல, ராத்திரில எனக்குன்னு டைம் இருக்கும், அப்ப யோசிச்சு சொல்றேன். சரியா? எஸ் சார். இன்னும் ரெடியா இல்லையா நீங்க? நமக்கு நிறைய வேலை இருக்கு சார், சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, நான் வரேன். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. நவீன், கௌரி. எஸ். ஆபீஸ பத்தி இல்லையா, செம்ம செலக்ஷனா இருக்கு. காச கொட்டி அரைச்சா பண்ணலாம். ஆமா, நீங்க யார பாக்குறீங்க?
என்னோட கஸ்டமர் தான். இத லேடி செக்ஷன், நீங்க போய் செலக்ட் பண்ணிட்டே இருங்க, நான் பின்னாடி போங்க போங்க போங்க. இது நல்லா இருக்குல, இது ரெண்டையும் பேக் பண்ணிடுறீங்களா? ஒரு செட் போதும் ரேகா. வேண்டாம், சில விஷயத்துக்கு ரெண்டு செட் இருக்கணும். காரணம் இல்லாம எதுவும் நான் சொல்ல மாட்டேன். சரியா கேடி நீ. பிரதர், நவீன், நவீன் சொல்லு கொஞ்சம் இங்க பாருங்க. இங்க பாருங்க. என்ன என்னோட புது டிரஸ் எப்படி இருக்கு? இது ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ண டிரஸ். புது டிரஸ்ஸா? நல்லா இருக்கு. இப்படி அங்க பாத்துட்டு சொன்னா எப்படி? நவீனுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் ஏற்கனவே வாங்கிட்டியே. எனக்கு பிடிச்சா பிடிக்கலன்னா என்ன? ஷாப்பிங் மால் போலான்னு நினைச்சு கூப்பிட்டா நீங்க பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் யதார்த்தமா ஷோரூம்க்கு போனேன். திடீர்னு பார்த்தா என் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னாரு. யாருன்னு பார்த்தா நிரஞ்சன். அப்புறம் நிரஞ்சன் தான் இந்த டிரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ரசனையான ஆள் அவரு. ரசனை மட்டும் கிடையாது, டேஸ்டெடிக் சென்ஸும் ரொம்ப அதிகம்தான். எப்பவும் நான் அழகா தான் தெரியணும்னு நிரஞ்சன் சொன்னாரு. அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கும் சொல்றதுக்கும் நவீனுக்கு நேரம் இல்லல்ல. கொஞ்ச நேரம் ஃபுட் கோர்ட்ல உட்கார்ந்து நாங்க நிறைய பேசிக்கிட்டோம். யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க கௌரி? காலேஜ்ல என்னோட சீனியரா இருந்தாரு. பரதம், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கேம்பஸ்லயே அவர்தான் நம்பர் ஒன். இப்ப பாக்கும்போது கூட அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரு. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பாவம், அவர்தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட் நவீன். நிரஞ்சன் கண்டிப்பா கால் பண்ணுவார் நினைக்கிறேன். என்னோட நம்பர் வாங்கியிருந்தாரு. ஹலோ, நான் வரட்டுமா? என்ன வரியா? யாரு? நிரஞ்சனா? டெல் மீ, ஆர் யூ நிரஞ்சன்? சார், செல்வா பேசுறேன் சார். யாரு? செல்வராஜி சார். மேடம் நாளைக்கு அயன் பண்ண துணி தரேன் சொன்னாங்க, அதான் வரட்டுமான்னு கேட்டேன். அயன் பண்றதுக்கா? வேண்டாம், தேவையில்லாத ஃபோன். நடுராத்திரி கால் பண்ணிட்டு அயன் பண்ண வரட்டுமான்னு டார்ச்சர் பண்றான். நிரஞ்சன் நல்லா இருக்கு.
வசந்த், உன்னோட ஒபினியன் என்ன? எஸ் நம்ம நிரஞ்சன் வச்சு இந்த கதையை டெவலப் பண்ணலாம். அவர் வச்சு இந்த சீக்வன்ஸை நம்ம கொண்டு போனோம்னா நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஹாய் நவீன். ஹாய் கௌரி. கௌரி போயிட்டாங்களே, உங்ககிட்ட சொல்லையா? வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. ஸ்ட்ராங்கா போட்டேன். ஸ்ட்ராங்கா இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இங்க வர விஷயத்த பத்தி நான் நவீன் கிட்ட கூட சொல்லல. குடிங்க. மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. கோடையும் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க. ஹாய். ஹாய். ஆபீஸ்ல நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லாம குள்ளம் ஐயா வந்துட்ட. நான் கிளம்பும் போது நீ ஆபீஸ் மீட்டிங்ல இருந்த, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் வந்துட்டேன். இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட் வந்தா அதனால நானும் கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சோ, ஏதாவது பிரச்சனையா? ஏ இல்ல இல்ல, நவீன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா தான். நான் வந்தது ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையோ? இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல. சரி நான் கிளம்புறேன். உனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கா? இல்ல நிறைய வேலை இருக்கு. ஓகே. நவீன், நீ இன்னைக்கு நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. எதை பத்தி சொல்றேன்னு கொஞ்சம் கிளியரா சொல்றியா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்டா என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தா, அவ வந்தத என்னமோ பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டீங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. தோணாதுதான், ஏனா உங்க கல்ச்சர் அப்படி. பட்டிக்கட்ல இருந்து வந்து கல்ச்சர் எனக்கு சொல்லி தெரியா? அடேங்க அப்பா, இத சொல்ற ஆள் அப்படியே மெட்ரோ சிட்டில இருந்து வந்துட்டாரு பாரு. இத பாரு நவீன், உன்ன மாதிரி தான் நானும். ஆனா நீ என்ன விட ரெண்டு கிரேடு கீழே. பிஹேவியர் வச்சு பார்க்கலாமா? அதுல நீ ரொம்ப கீழே. ஹேய் கௌரி, எதுக்கு நீ இப்ப கத்துற? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என் கூட சரியா பேசுறது கூட டைம் இல்லல. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பேச உனக்கு நிறைய புது புது ஆளுங்க கிடைச்சிட்டாங்கல்ல. நிரஞ்சன் அவர் அங்க இருந்து கூப்பிட்டாரா? இந்தமா போய் பேசுனாங்க. அவர் இங்க கூட தான் வந்தாரு, நாங்க இங்க கூட தான் பேசணும். எப்ப எப்ப வந்தா? இங்க வந்தானா? ஆமா இங்க தான் வந்தாரு. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினாரு. அந்த மாதிரி ஆளுங்கள வாசலை வச்சு பேச அனுப்புறத விட்டு ரூம் வரைக்கும் கொண்டு வரது உன் கேரக்டர். அவனை ரூம்ல வச்சு பேசுறதுதான் உன்னோட நாகரிகம். என்ன நீ பண்ணது அந்த அளவுக்கு கேவலமா தான் இருக்கு. இங்க பாருங்க, உங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணலான்னு நான் விளையாட்டுக்கு சொன்ன பேர் தான் நிரஞ்சன். அப்படி ஒரு ஆளே கிடையாது. நிரஞ்சன நான் பார்த்ததாவும் அவன்கிட்ட நான் பேசினேன்னு சொன்னதெல்லாம் உங்களை டீஸ் பண்றதுக்காக மட்டும்தான். நீங்க அப்படியாச்சும் என் மேல கொஞ்சம் கேர் பண்ணுவீங்கன்னு தான், அதுக்காக தான். எனக்கு அப்படி தோணல. ஏதோ இமேஜினேஷன்ல உனக்கு கிடைச்ச பேர் இல்ல அந்த நிரஞ்சன். நீ அவனை பார்த்தது உண்மைன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப சொல்றதுதான் போய். என்ன நீங்க இப்படி கேவலமா பேசுறீங்க? நீ பண்ணது கேவலம் இல்ல, நான் பேசினது தான் கேவலம். ஆமா. See, now you are shouting. That's because of your guilty conscience. என்ன இப்ப என்ன சொல்லுவ? ஆமா. உண்மைதான். நிரஞ்சன் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு গিলட்டியா ஃபீல் ஆக போதன்னு பேசல. இனிமே அவர் கால் பண்ணாருனா நான் கண்டிப்பா பேசுவேன். கௌரி. ஹே கௌரி. கௌரி.
கௌரியும் நிரஞ்சனும் காலேஜ்ல நல்ல பழக்கத்துல இருந்ததா இப்ப ஒரு டாக் வந்திருக்கு. அங்க ரொமான்ஸ் வெச்சாலும் ஒண்ணு தப்பு இல்ல. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் ஆகவே இல்ல. அப்படி இருந்தா தானே கதைக்கு நல்லா இருக்கும். அப்போ ஸ்டோரியோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க. நிரஞ்சனோட என்ட்ரி வேணும். கௌரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா கண்டிப்பா வருவாரு. வருவாரு. ஆனா உண்மையிலேயே நிரஞ்சன் ஒரு கரெக்டர் இல்லையே. இருக்கானே, கௌரி மனசுல உருவாக்குன அந்த கரெக்டர் நிஜமாவே வந்து நிப்பான் பாருங்க. என்ன மாஸ்டர் கதவில ரொம்ப இன்வால்வ்மென்ட் ஆயிட்டாரு. நிரஞ்சன் எங்க வரணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும். யோசிங்க. கரெக்ட். அந்த நிரஞ்சன் எப்போ எங்க எப்படி வரணும்ங்கறத உடனே முடிவு பண்ணியாகணும். ஆமா. ஏமா, ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பலையா? என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு லேட் ஆனதுனாலதான். அப்போ சீக்கிரம் நல்ல செய்தி வரும். எனக்கு கூட இந்த மாதிரிதான் நடந்துச்சு. என்னோட போன் அடிக்குது, கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அப்பா கால் பண்றாரு. இங்க கூட சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ அப்பா. எங்கம்மா இருக்க? வீட்ல. கோயிலுக்கு போலியா? கோயிலுக்கா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளுங்கறதே மறந்து போச்சா? அதுக்குள்ளயா? அது அது வந்து மறந்தெல்லாம் போகல. நல்லா கோயிலா பாத்து போயிட்டு வாங்கம்மா. நவீன் எங்க? இங்கதான் இருக்காரு. வெறும் சேர்ந்து போனோம், மறந்துடாத. சரிப்பா, நான் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் இல்ல, இங்க வா. இத ராத்திரியே கொடுத்திருக்கணும், மறந்துட்டேன். நானும் நைட்டே கொடுக்கணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நான் அங்க இருப்பேன். நீ ரெடி ஆயிடு. Look, ma'am. By next year, we'll achieve the target for sure, ma'am. Okay. No doubt in it. Excuse me. Yeah, carry on. Hello. இன்னும் நான் கிளம்பல. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீ கோயிலுக்கு போயிட்டல்ல? இல்ல. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, யுஎஸ்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ் நான் தான் ட்ரீட் பண்ணணும்னு. வேற எந்த வழியும் எனக்கு இல்ல. ஒரு முக்கியமான நாளை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஆபீஸ்ல கொஞ்சமாவது டிசிப்ளின்டா இருக்கணும்னு அறிவில்ல. டிசிப்ளின் மண்ணாங்கட்டி. சாரி. ஃபுட். ஏய், ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. என் நிலைமை புரிஞ்சுக்கோ, நீயே சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். உள்ள வச்சிருட்ட மேடம். மேடம். ஆ, இங்க வச்சிருங்க. வெல்லே எவ்வளாச்சு? இந்தங்க. ஆ, 1 மினிட். மேடம். நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டுமா? ஓகே. சமைக்கிறதும் சாப்பிடுறதும் எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது கூட ஒரு கலை தான். என்னங்க? தேங்க்யூ.
ஹலோ சாப்பிட்டியா இல்லையா? உங்களால வர முடியுமா முடியாதா முதல்ல அத சொல்லுங்க. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இப்ப என்னால வர முடியாது. பாய். நான் கிளம்புறேன் மேடம். Wish you a happy wedding anniversary. Thank you. கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க. என்ன மேடம்? வாங்க சொல்றேன். ஏதாவது பிரச்சனையா மேடம்? உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நான் எப்படி? ஒன்னு பேச வேண்டாம். எனக்கும் நமக்கும் நீங்க ஒரு காமன் கெஸ்ட். உட்காருங்க மிஸ்டர் சாலமன். ஒன்னு பேச வேண்டாம். உட்காருங்க. சரி நான் சர்வ் பண்றேன். இந்தாங்க. இதெல்லாம் நான் பண்ணு மேடம். இதுக்குன்னு ஒரு ப்ரோசிஜர் இருக்கு. அது என்ன? மத்தவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து நாம அத தான் சர்வ் பண்ணனும். அப்ப சாலமனுக்கு என்ன பிடிக்கும்? கன்ஃபியூஷனா? இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தனா எங்க ரெஸ்டாரன்ட்ல எல்லாமே இல்ல இல்ல எங்க ரெஸ்டாரன்ட்ல எல்லாமே நல்லா இருக்கும். எதை வேணா போடுங்க. சாப்பிடாம இருக்கீங்க? ஓ சாரி. என்னாச்சு? இருங்க தண்ணி எடுத்து வரேன். இந்தாங்க குடிங்க. தண்ணி குடிங்க. ஐயோ என்னாச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா? ஐயோ டாக்டர் கூப்பிடாதீங்க. அப்படியே தட்டிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுச்சா? குட் நைட். ஓகே குட் நைட். பாய் பாய். யாரும் இல்ல போல இருக்கு. நான் தெளிவா தான் இருக்கேனா? பரவாயில்ல. கௌரி. ஹே கௌரி. அமெரிக்கால இருந்து வந்தவங்க உங்க கூட குடிக்கவா வந்தாங்க? நான் சொன்னது கேக்கலையா? இதுக்கு தான் நவீன் நீ லேட்டா வந்தியா? எப்பவும் நான் இந்த மாதிரி லேட்டா தான வருவேன். புதுசா கேக்க. தாராளமா வாங்க. இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியலல? அப்ப அப்படி தான் வருவீங்க. ஹேய் டோன்ட் பீ சில்லி. ஐ அம் நாட் எ டீச்சர் ஆர் எ பேங்க் எம்ப்ளாய். 5 மணி ஆனது ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு
கம்பெனி உருப்பண்ணுன்னா நம்மளும் உழைக்க தான் செய்யணும். நானும் சேம் ப்ரொஃபஷனலா தான் இருக்கேன். அதுல உன்னோட பொசிஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. லுக், என்னோட கேரியர்ல எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு தெரியுமா? ஐ வாஸ் த மேன் ஆஃப் த டே. நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சாங்க, என்னோட சஜஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தா என்னோட ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு சந்தோஷப்படாத ஒரு பொண்டாட்டி வீட்டுல இருக்கா? வீட்டுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு புருஷனா அன்பு காட்டிருக்கணும். உனக்காக சந்தோஷத்தினால இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. உனக்கு ஈகோடி இல்லனா உன்ட்ட கோவிலுக்கு போக சொன்னப்பவே நீ போயிருக்கணும். பட் யூ டிட்ன்ட் கோ. தனியா போக மாட்டேன் நான் தான் சொன்னல. இது எனக்கு மட்டும் கல்யாண நாள் இல்ல. டின்னர் மட்டும் தனியா சாப்பிட்டல. தனியா சாப்பிட்டேன் யார் சொன்னா? கெஸ்ட் வந்திருந்தாங்க. யார் 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 வந்தாங்கன்னு சொல்லு. யாரோ வந்தாங்க. உனக்கு என்ன, நீ தான் வரலல? நோ, என் வீட்டுக்கு எனக்கு தெரியாம யாரும் வரக்கூடாது. யார் வந்தா சொல்லு. ஐ வாண்ட் டு நோ. அவனதான் இருக்கணும். யார் சொன்னா? கைய விடு. உண்மையா சொல்லு. யார் வந்தா? நிரஞ்சன் தானே? என் மேல இருக்கிற கோபத்தினால அவனை வர வச்சிருக்க அப்படிதானே? போது, நிறுத்துங்க. நிரஞ்சன் உனக்கு வரல. எனக்கு தெரியும் அவன் வந்தா. வரல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீ அடிச்சிட்டல? என்ன அடிச்சிட்டல? உன்ன இது ரொம்ப க்ரூவலா இருக்கு. உண்மை சொல்லணும்னா அந்த கேரக்டர் அடிச்சிருக்கவே கூடாது. சரி, கோவத்துல அடிச்சிட்டான். நாம இதுல ஒரு மாற்றத்தை பண்ணியே ஆகணும். என்ன மாற்றம் செய்யணும்? நிரஞ்சனை நேர்ல வர வைக்கணும். அப்படி வந்தா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நம்மளோட இந்த கதையில இமிடியட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நிரஞ்சனை இன்ட்ரோ பண்ண போறோம். யாருமே எதிர்பார்க்காத என்ட்ரி. என்னில இருந்து நீங்க வேற சீட்டுக்கு போக போறீங்க. சி, ப்ரமோஷன் மீன்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யா, ஐ நோ. எக்ஸ்கியூஸ் மீ. யா, ஹலோ மிஸ்டர் நவீன். எஸ். நீங்க பிஸியா இருக்கீங்களா? நோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எந்த வைஃப் கிட்டயும் நடந்துக்கவே கூடாது, புரியுதா? நீங்க கௌரியோட புருஷன் தான், அவளுக்கு ஓனர் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? வாட்? சொசைட்டில நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல பிஹேவ் பண்றீங்க நீங்க. ஆனா நீங்க கௌரி கூட இருக்கும் போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணல. முக்கியமா கொஞ்சம் கேப் விட்டா கூட இன்னொருத்த உள்ள வந்துருவான், புரிஞ்சுதா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், இல்லன்னா நான் புரிய வைப்பேன். Who the hell are you? I am Niranjan. என்ன? Yes, Niranjan. கௌரியோட Niranjan. What happened, Navin? ஒண்ணுல மேடம், ஒண்ணு. சிச்சுவேஷன் நல்லா இருக்கு, ஆனா நவீன் செம்ம காண்ட்ல இருப்பான். நிரஞ்சன் ஏதோ ஒரு ஆவேசத்துல போய் போன் பண்ணிட்டான். அது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு புருஷனா நவீனால கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாது. கொஞ்சம் கோவத்துல தான் இருப்பான். கொஞ்சம்லாம் இல்ல. வைஃப் கிட்ட இத பத்தி கண்டிப்பா அவ ஓபனா கேள்வி கேப்பான். நிரஞ்சன் யாருன்றத தெரிஞ்சுக்க அவன் ரொம்பவே ஆர்வமாக இருப்பான் இல்லையா? அப்போ அவன கௌரியோட வீட்டுக்கு போக வைப்போம். அப்புறம் நவீன் கௌரிய கொன்னுடுவான். உண்மைதான், இந்த கதையில அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நவீன் ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ற ஆள் கிடையாது, அவனால எதையும் மறைக்க முடியாது. பொசசிவ் அதிகமாயிடுச்சுனா கண்டிப்பா கொன்னுடுவான். அப்புறம் இது ஒரு பிளான்ட் மர்டரா மாறிடும்.
இல்லனா கழுத்தோட நரம்ப கட் பண்ணிடுவான் இல்லனா பாடிய துண்டு துண்டா கட் பண்ணி ஷெல்ஃப்ல மறைச்சு வச்சிடுவான் இல்லனா பாடிய கடல்ல வீசிடுவான் எந்த முடிவு வேணாலும் எடுப்பான் நான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து கால் பண்றேன் சார் நீங்க நேத்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிருந்தீங்க இல்லையா ஆ எஸ் சொல்லுங்க நிரஞ்சன்ங்கற பேர் உள்ள யாரும் சாரோட நைபர் ஏரியால இல்ல ஆனா டாகூர் காலனில ஒரு நிரஞ்சன் இருக்கான் டீடைல் சொல்றீங்களா நிரஞ்சன் பி கிருஷ்ணா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்க அப்பா ஓகே அவங்க அப்பா ரயில்வேல வர்க் பண்றாரு ஆ ஓகே ஓகே இதே பேர்ல வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு உடனே சொல்லுங்க ஓகே ஓகே சார் ஆ பை உனக்கு என்னதான் பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைன்னு கேக்குற பிரச்சனையா அப்படி ஏதும் இல்ல இல்ல உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு ஆபீஸ்ல இருந்து வந்ததல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் சொல்லு கம் ஆன் நவீன் பீ ஃபிராங்க் ஃபிராங்கா இருக்க வேண்டியது நீதான் நவ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஒன்லி ஒன் திங் மனச மட்டும் தான் ஷேர் பண்ணியல மனத்தையும் ஷேர் பண்ணிட்டியா நவீன் என்ன இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பைத்தியமா you will make me mad உன்னால தான் நான் பைத்தியக்காரனா மாறுறேன் எதுக்காக இப்படி அமைதியா இருக்க உங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல நான் பேசுறத அப்ப கேளு உன்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்க முதல்ல அந்த நிரஞ்சன் யாரு என்னன்னு சொல்லு வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபௌட் ஹிம் சொல்லு நோ பீ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு ஸ்கிப் சொல்லாம நான் உன்ன விட மாட்டேன் கம் ஆன் ஐயோ வாட் இஸ் நிரஞ்சன் சரி நில்ல நான் சொல்றேன் நிரஞ்சன் ரொம்ப டிஃபரண்ட் ஆனவ நிரஞ்சன் கிட்ட எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு அவனோட வலது கையில தான் வாட்ச் கட்டுவான் ஸ்பெக்ஸ் போடுவான் முடிய நல்லா தூக்கி வாரி இருப்பான் நிறுத்து முழுசா கேட்டுட்டு பேசு நிரஞ்சனுக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அவனோட உடம்புல ஸ்டாப் இட் அவன பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாம சொல்லுவேன் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா எனக்கு நிரஞ்சனை பிடிக்கும் ஐ லவ் நிரஞ்சன் நோ ஸ்டாப் இட்
विजयन। हेलो पापा ना सुनने दो उनको कौन से कोड़ा मंडे ले यार ले गावरी कड़ी तले ताले कड़ी टेंग गर्द का गावले नहीं आड़ी में याकुनो नैने क्या दे अबलक नहीं ताली मना कटे रखला आना द ताली ये तांडी इरकर मनस खुल्ला वो रंबर कड़ा हाना अंदा अंब वो मेला मट्टों कड़े याद है गावरी ये तोड़ने नहीं बिहारास पानी कटन्दा ना ये पुरी फोन ले पेसी टक माटे सोल रद निरंजन रा मरंद्रा द हाँ नहीं सोल रद ये नाले ये तक मुड़ी ला गावरी यां द मदर याले ला अवला पति ये ने कुरुंबन अलावे तेरियो यदि आओ तो वाला रहता है। खोदला याने को तेरी हो। वो अन्न नरक रविशिंग ले पाता। तेरे जी कर दे तब पुलिने तोड़ने थे। नहीं तो नाईटी नावा किटा पेश न थे। वो तो किटा आवा याने को फोन पन रहते। इधर लाइन याने पुरी मटिंग थे। ये अन बेडरूम ले नरक कर दे गावरी सलमा मत उंगली की ये पुरी तेरी हो। I want to trace him। अवने कंडे पुरी आकना। अवने ना पाते आकना। अवनोड़े पेर याने सोना? Niranjan, things are going to be serious. பரவால விடு இது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் சரி இப்போ நான் கௌரியை பார்க்கணும் அவ எங்க இருக்கா மூணு காபி கொடுங்க ஓகே எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓ அது சரி थैंक यू எனக்கு நிறைய sugar போட்டு குடிச்சாதான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி நம்ம சாலமன் திடீர்னு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிருக்காரு அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இதுக்கு பின்னாடி யாரோட சஜஷன் ஆவது இருக்குமா யாரோட சஜஷன் கேக்காம அவங்களோட பேர் என்னன்னு கேட்டா நல்லா இருக்கும் ஏய் மாஸ்டர் அந்த மாதிரி பண்ற ஆள்லாம் இல்ல இதுல என்ன இருக்கு இது ஒண்ணு தப்பு கிடையாதே நீங்க கண்டபடி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இப்போதைக்கு ஒரு புது வழியில இந்த சாலமன் போயிட்டு இருக்காங்கறது மட்டும் நீங்க புரிஞ்சிட்டா போதும் இந்த தடவை என்ன திடீர்னு சர்ப்ரைஸா விசிட் பண்ணிருக்கீங்க எங்க பக்கத்துல ஒரு வேலையா நான் வந்திருந்தமா அப்படியே பாத்துட்டு போலாம்னு தோணுச்சு ஆமா என்ன ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டீங்க என்னாச்சு அது ஒண்ணு இல்ல சொந்த கரியத்த பக்கம் இங்க யாருக்கும் டைம் இல்ல அதனால தான் இங்க இவ்ளோ பிரச்சனை நேரா இருக்கும்போது ஏன் என்கிட்ட பேசல ஆரம்பத்துல இருந்து நான் மட்டும் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் புரியுதா நீ சீரே எல்லா விஷயமும் அவருக்கு சொல்லிட்டு தான் சரியா அவரேங்க நடுல வந்தாரு மாறுனது நீதான் நான் நான் இப்படி மாறுறதுக்கு காரணம் நீதான் அவர் இல்ல என்னடா இது காபி ஷாப்டா நான் மட்டும் மகத்திட்டு இருக்கேன் அவதான கத்துறா இதெல்லாம் காரணம் அவதான் போடு நிறுத்து நாம போய் தம் அடிச்சிட்டு வரலாம் வா வா என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தம் அடிக்கிறதுக்காக ஒண்ணு நான் உன்ன கூப்பிடல. உன்கிட்ட பேச தான் அங்க வர சொன்னேன். நீ குழம்பி போய் இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தோணுது. இப்போ இங்க அதிகமா பேசி பிரச்சனை பண்ணது யாரு? நீதானே? கௌரி எல்லாத்தையும் பொறுமையா தான் சொல்லிட்டு இருந்தா. காபி ப்ளீஸ். கூட வந்தது யாரு? ஃபேமிலி ஃப்ரெண்ட். அந்த சாரோட பேரு பர்க்கி நல்ல பேர் நல்ல பேர் அவரோட காபி கொண்டு போய் வெளியில கொடுத்துறீங்களா ஓ கொடுத்துறலாமே என்னடா இப்படி கேவலமா போர் அடிக்கிற மாதிரி பண்ற இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு எப்படி அமைதியா இருக்கியோ இதுவே என் வீட்ல இருக்கிற பொம்பளங்க யாராவது பண்ணிருந்தாங்கன்னா டேய் இங்க பாரு காது செவிடாகற மாதிரி அடிச்சிருமே சார் காபி இதுல sugar கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இதுல sugar கம்மியா இருக்கு சார் உங்க வீடு கலமச்சில தான இருக்கு இல்லையே நான் பாலக்காட்ல இருக்கேன் உனக்கு என்ன வேணும் இல்ல சாரோட முகத்தை பார்த்தா எனக்கு பில் அப்புறமா கொடுத்த போதும் பில் ரெடி மாஸ்டர் இத வந்தறேன் இல்ல நம்ம கதைய பத்தி பேசணும் நவீன் கௌரி கதையில நீங்க வேற ஏதாவது விஷயத்தை பத்தி யோசிச்சிங்களா இந்த கதை கிதையெல்லாம் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் Niranjan 2005 Maharaja's College
ஹலோ. இது நிரஞ்சனோட வீடா? இது நிரஞ்சனோட வீடு இல்ல, பேசுறது நிரஞ்சனோட அம்மா. நிரஞ்சன்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க, என்ன வேணும்? மிஸ்டர் நிரஞ்சன பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்க சொன்னாலே போதும். மிஸ்டர் நிரஞ்சன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நிரஞ்சன் கிட்ட தான் கேட்கணும். என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஏன் கிட்ட தான் கேட்கணும். யாருமா? என்ன விஷயம்? யாருக்கு தெரியும்? ஹலோ நிரஞ்சன். ஆமா. ஐ அம் நவீன். எனக்கு எனக்கு உங்களை கொஞ்சம் பார்க்கணும். வாட்ஸ் தி மேட்டர்? அது நேர்ல பேச வேண்டிய விஷயங்க. பரவாயில்ல பரவாயில்ல, போன்லயே சொல்லுங்க. ஐ வாண்ட் டு சீ யூ. உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. வாய் விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ. மிஸ்டர் நிரஞ்சன். எஸ். 2005ல மகாராஜாஸ்ல பாஸ் அவுட் ஆன. யா 2005? அப்போ நான் என்னோட அஞ்சாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலான்னு. அஞ்சாவது தான். எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கடைசியா தமிழ். ஆல்ரெடி 3 டாக்டரேட்ஸ் வச்சிருந்தேன். இப்போ 4வது நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு கௌரிய தெரியுமா? தெரியுமாண்ணா. கௌரிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? What do you mean? கௌரிக்கு உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டேன். எனக்கும் கௌரிக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொன்னாலும் புரியாது. எங்க இடத்துல இருந்து பார்த்தா அதை புரியும். உங்க கிட்ட எல்லாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்க பாருங்க, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சுக்க கூடாது. What? What are you saying? அதுல முடிவெடுக்க வேண்டியது நாங்க. காரணம், கௌரிய எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பத்மநாபன் அளவுக்கு கௌரிய யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க, புரியுதா? யாரு? பத்மநாபன் தெரியாதா? முதலக கௌரிய பத்தி என்ன தெரியும்? அந்த ஆளு என்கிட்ட பேச வந்தா? ஹூ இஸ் ஹீ? யூஸ்லெஸ் ஃபெலோ. அப்படி என்ன நடந்தது? கௌரி கூட எனக்கு இருக்கிற எல்லா தொடர்பையும் நான் நிறுத்திக்கணுமா? அத சொல்றதுக்கு அவன் யாரு? டி பத்மநாபனோட ஷார்ட் ஸ்டோரி மட்டும் கிடையாது அந்த கௌரி. ஒரு டிவைன் லவ் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அது. எனக்கு ஒரு கப் டீ குடுக்கறீங்களா? அதை இப்படிதான் கேட்கணுமா? ஒண்ணுக்கு பதிலா புஸ்தகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் இருக்கும். யார் அது? நீ இங்கேயே வந்துட்டியா? எனக்கு ஒரு விவரம் தெரியணும். தெரிஞ்சதும் நானே போயிடுறேன். கௌரி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். இல்லல, அது வந்து ஏய் ஏய் ஏய், அந்த போனை குடுத்து போடா. டேய் நில்றா. டேய் அந்த போனை குடுத்து போன சொல்றா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடுறா. அவன ஃபோன் பண்ணி நீ பேசுவே. உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு குடு. யாரியா நீ பேசுறது? யார் நீங்க? நான் தான் கௌரி, கௌரிதாசன். நிரஞ்சன் எங்க? போனை குடுங்க. குடு கௌரி. ஐ வில் கால் யூ பேக். உனக்கு என்னடா பிரச்சனை? டி பத்மநாபன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த கௌரிய பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த புக்கை பாத்தியா? இல்ல, ஒண்ணு இல்ல. சாரி. என்னடா சாரி? கிளம்பட முதல்ல. இல்ல, நான் கெட் லாஸ்ட் மேன். ஓகே. இந்த பக்கம் வந்துறாரு. போ போ போ. கௌரி உட்கார். நவீன விட்டு நீ வந்துட்ட இல்ல, இனி நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. ஐ லவ் யூ. நோ, கௌரி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப அவ நிரஞ்சன் கூட போனா, அதுவும் அனிமோன் காட்டேஜுக்கு, ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. கௌரியோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நெகட்டிவா மாறிடும். நான் கொஞ்சம் மாடர்னா யோசிச்சு பார்த்துட்டேன். மிச்ச கதையை சொல்லிடுறேன். இல்ல இல்ல, வேண்டாம் சார், அது சரியா வராது.
என்னதான் மாடர்னா இருந்தாலும் நமக்கு தமிழ் பற்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பொண்ணு இப்படி பண்றது ரொம்ப தப்பா இருக்கும். நிரஞ்சனோட மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அவளோட பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் வந்திருக்கான். இதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. கரெக்ட். ஏன்னா அவ இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அத சரி பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும். நேச்சுரலா இருக்கணும். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ நிறுத்துங்க ப்ளீஸ். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ மேடம். என்ன மேடம் நீங்க? ஏய் ஆட்டோ. நீங்க கார்ல எல்லாம் வருவீங்க? கார் நவீன் கிட்ட இருக்கு. எனக்கு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு தர முடியுமா? ஐயோ மேடம், இங்க ஆட்டோவோ டாக்ஸியோ நிப்பாட்ட மாட்டாங்க மேடம். அதுவும் இந்த நேரத்துல. ஆட்டோ ஆட்டோ ப்ளீஸ். நான் தான் சொன்னல நிப்பாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் வேணா டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், உங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க தாராளமா வாங்க. இப்படி பாருங்க. இல்ல முதல்ல நான் தானே ஏறணும். அத்தி பூக்கள் புனிமைகளோ செந்திராட்சை உன்மிழிகளோ பூக்கள் கனிமைகளோ செந்திராட்சை உமிழிகளோ பெண்ணின் சுதாவின் பெண் குயின் நீயே வரம் தர வேண்டும். பெண்ணின் சுதாவின் பெண் குயின் நீயே மாதுளை மலரின் மது ஒரு மீதழோ அதரம் சித்திக்கும் காரம். மாதுளை மலரின் மது ஒரு மீதழோ அதரம் கனவையும் கலைத்திடும் நிலவே வரைந்திடு காதலி நகரம். ஆம்ஸ்டாங் கனவையும் கலைத்திடும் நிலவே வரைந்திடு காதலி நகரம். அத்தி பூக்கள் கனிமைகளோ திரியும் புயல் போல் உந்தன் மார்பில் தலையை ஆட்டும் பொம்மை போரே தஞ்சை மன்னன் நானே. அத்தி பூக்கள் புனிமைகளோ செந்திராட்சை உன்விழிகளோ பெண்ணின் சுதாவின் பெண் குயின் நீயே வரம் தர வேண்டும். அத்தி பூக்கள் கனிமைகளோ. மேடம் வரலீங்களா சார்? இல்ல வரல. வேற ஏதாவது வேணுங்களா சார்? வேணும், ஆனா அப்புறம் சொல்றேன். ஓகே சார்.
வந்த வேலையை பார்ப்போம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, எதை பற்றி பேசணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தல, அது என்னவோ உண்மைதான். கௌரி கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவன் படித்தவன் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான். ஆனால் உனக்கு அவனோட விஷயம் இன்னும் தெரியல. இல்லை அன்னைக்கு யதார்த்தமாக கூட நான் பார்த்துருந்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. எது சரியா இருக்கும்? என்ன சொல்றீங்க? டேய், எதுக்குடா அடிக்கடி என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. யாருன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, நேர்ல காட்டுறேன். ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், சத்தம் எல்லாம் போடக்கூடாது. இந்த பிரச்சனையை நாம கண்டிப்பா தீர்க்கலாம். சொன்னது புரிஞ்சுதா? வாக்கு மாறக்கூடாது. அவன் யாருன்னு சொல்லுங்க. அதுவோ அவன் தான். இவனா? அவனேதான். நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ஒரு சாதாரண சப்ளையர் தானே? சப்ளையர் மட்டும் கிடையாது, அதான் சூப்பரா வேலை பார்த்திருக்கானே உன் குடும்பத்துல. டேய், எங்கடா போயிட்டு இருக்க? நில்லு, விடுங்க. வெளியூர்ல இருந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம். இரு, விடுங்க. டேய், என்ன தடுக்கறா? கேளு. டேய், நான் வேண்டான்னு சொல்றேன்ல, இதுக்கு தான் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி தான் நீ பண்ணுவ? நீங்க என்ன விடுங்க. இதுதான் உன்னோட பிரச்சனையே. என்ன சார் சொல்றேன்? வண்டியில இந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஜோசப்போட பையன் சாலமன் ஜோசப். சின்ன வயசுல இருந்தே திறமையானவன். எஸ்எல்சி வரைக்கும் இந்த ஊர்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்புறம் காலேஜ் படிக்கும் போதும் அங்கேயும் அவன் தான் ஃபர்ஸ்ட். ஹையர் ஸ்டடீஸ் நார்த் இந்தியால, யூகேல ரிசர்ச். தெரியாத சப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்ல, போகாத நாடும் இல்ல. ஒரு பெங்காலி பொண்ணை பார்த்தது, அவளை விரும்பினது, எதேச்சியா நடந்தது. கடைசியில கல்யாணத்துல முடிஞ்சது. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை. லதா ஸ்ரீ இறந்துட்டாங்க. சாலமன் ஜோசப் அப்ஸ்கண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சொன்னதெல்லாம் சரிதானே சார்? சொல்லு. லதா ஸ்ரீய நீ கொன்ன மாதிரியே நிர்மலாவையும் கொன்ன இருக்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இதை நீ பண்ண? எதுக்காக அவளை கொன்ன சொல்லு. இல்ல சார், நான் அவளை கொலை பண்ணல. அட சாலமன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. நீ எவ்வளவு சத்தியம் பண்ணாலும் உன்னை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். அட, இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. வா வா, தரேன். சொல்லு, எதுக்காக ராத்திரி நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள நீ போன? இது எப்படி தெரிஞ்சதுன்னா, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸால. அந்த வீட்டோட காஃபி கப்லயும் ஃப்ரிட்ஜோட ஹேண்டில்லையும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. நீ அவளை கொலை பண்ணலன்னா வேற எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன சொல்லு. இங்க பாரு, டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா உண்மையை சொல்லு. என்ன காரணத்துக்காக நிர்மலாவை கொன்ன? எப்படி கொன்ன சொல்லு. சாலமன், 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 டேய் சாலமன், வேண்டாம் சாலமன், சாலமன் எங்க இருக்கேன்னு சொல்லிடு. சாலமன், சாலமன், அவன் தப்பிச்சிட்டான். இனி உன்னால என்னை ஏமாத்த முடியாது. நான் அவனை என் கண்ணால பார்த்தேன். அவனோட உண்மையான பேரு நிரஞ்சன் சொல்லி ஏமாத்திட்டல சொல்லு. நீ யாரையோ பாத்துறதே தேவையில்லாம பேசிட்டு இருக்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உண்மையை ஒத்துக்கறியா? நீ என்ன பைத்தியமா? ஏய், என்ன கொன்னிடு, அதான் நல்லது. எஸ் ஐ வாண்ட் டு கில் யூ பட் ஐ காண்ட் பிகாஸ் ஐ லவ் யூ. ஆனா இப்ப அது போயிடுச்சு. உன்னோட எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. இனி இந்த வீட்டை விட்டு வெளியே போட உன் காலை உடைச்சிருக்கேன். இங்க நிரஞ்சன் கௌரியோட மனசுல இருந்த அதே நிரஞ்சன் தாண்டா. கௌரி மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்டா.
எங்கடா இருக்க? வா. எங்க ஒளிஞ்சிருக்க? வெளியே வா. கம் ஆன். வேர் ஆர் யூ? எங்க இருக்க? வா. இறங்கி வாடா. உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வா. எங்கடா இருக்க? வெளியே வா. எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? ஃப்ராட். வாடா. ஐயோ, எதுக்குடா நீங்க கொண்டு வந்திருக்க? சீக்கிரமாவே உனக்கு அது புரியும். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அப்புறம் நீ எவ்வளவு கத்தினாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. என்ன நீ கத்துறத வெளியே போகாதே. நல்ல ரெஸ்ட் எடு. ஏய் நில்லுடா. எங்கடா போயிட்டு இருக்க? நில்லு. சீக்கிரமா நம்ம கிளைமாக்ஸ ஃபினிஷ் பண்ணி ஆகணும். என்ன சீன் எழுதலாம்னு இருக்க? அத முதல்ல டிஸ்கஸ் பண்ணனும். அதுதான் பெட்டர். என்ன ஆச்சு? உள்ள யாரோ இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? இல்ல, டோர் ஓபன்ல இருந்தது. நான் டோர பூட்டிட்டு தான போனேன். யார் சொன்னா ஓபன்ல இருந்துச்சு? நான் வந்து பெல் அடிச்சு பார்த்தேன், யாருமே டோர் திறக்கல. சும்மா தள்ளி பார்க்கலமேன்னு பார்த்தா டோர் ஓபன்ல இருக்கு. சரி, ஏன் வெளிய நிப்பானேன்னு உள்ள வந்து வெயிட் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் வேலை எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரே மாதிரி ரொட்டீன் லைஃப். மனுஷனா பிறந்தா ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? உங்களோட இந்த சினிமா கேங்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கத்தான் வந்தேன். இந்த டிஸ்கஷன் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த கதை எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு? அது இருக்கட்டும், நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்னன்னா, இந்த நிரஞ்சனால நவீன் ரொம்ப கோவத்துல இருந்தா இல்லையா, அதனால அவன் கௌரிய ரொம்ப பயங்கரமா ஹராஸ் பண்ணான், மென்டலி அண்ட் பிசிக்கலி. அதுல டென்ஷன் ஆன நம்ம நிரஞ்சன் நேரா போய் நவீனைய பார்த்தான். அவங்களுக்குள்ள பெரிய சண்டை. ஃப்ளவர் வாஷ் வச்சு நவீன் தலை ஒரே அடி அடிச்சான். நவீன் மயங்கே விழுந்துட்டான். அது வந்து கதையில இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்துல போய் அவனை கட்டி போட்டான். அதாவது கதையில கட்டி போட்டான். இந்த டிராமா நல்லாதான் ஒர்க் அவுட் ஆகும். சஸ்பென்ஸும் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போனா சரியா இருக்கும்? இந்த விஷயத்த பத்தி கௌரிக்கு எதுவும் தெரியாதுல? ஏய், அதெல்லாம் தெரியாது. நவீனா அவ பார்க்காததால அவ கண்டிப்பா ஷாக்ல இருப்பா. ஐ அம் ஷூர். இப்போ அந்த கேரக்டருக்கு மென்டல் சப்போர்ட் தான் தேவைப்படும். நவீன் கிட்ட இருந்து கிடைக்காத ஆறுதல் இப்போ நிரஞ்சன் கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்கும். செஞ்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத கௌரி. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நவீனோட நேச்சர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். லேப்டாப் இல்லாம நவீன் எந்த இடத்துக்கும் போக மாட்டாரு. இப்ப பாரு, போன கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, கார் கூட எடுத்துட்டு போகல. ஒருவேளை அவர் சொந்த ஊருக்கு போயிருக்கலாம்ல? இல்ல, வாய்ப்பே இல்ல. நம்ம பேசாம அவர் வீட்டுல போய் கேட்கலாமா? இல்ல, எனக்கும் நவீனுக்கும் சண்டைன்னு தெரிஞ்சு அவங்க வருத்தப்படுவாங்க, அதனால வேண்டாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கௌரி அழாத. பிராக்டிகலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுக்கலாம். அழாதன்றல்ல. கடைசியா அவரை நீங்க பாக்கும்போது என்ன டைம் இருக்கும்? ஒரு 11:30. அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லையா? இல்ல, வெளியில போனதுக்கு அப்புறம் நவீன் இதை தூக்கி போட்டு உடைக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அப்படி குறிப்பா சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல சார். யார் அது?
यार ने केक रहला नांदा येना ना बाइक अड़ते ये लायर तेरे सोती पाते हैं बार क्लब ने येंदर तले में सार पाक मुड़ी ले सार कंडीपा नाइट तेरी में उतरवा रहे ना उंगले क्या क्या आंटा वंगे टे वेंडी रखे हैं नंद्री निंगे कवलो प्रादिंगे और वंदरवा रहे इन्हें निंगे सापड़ कोण्डे बने चपातियों चिकन और रखे वैंडंगे आप इस सुनाए पड़ी इधर वांगी कोंगे சாப்பிடுங்க ஏதாவது அர்ஜென்ட் தேவைனா நீங்க எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படினா சரி நான் கிளம்பறேன் சரி கொஞ்ச அறிவு இருந்திருந்தா இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது இந்தா சாப்பாடு சாப்பிடு வேண்டாம் சாப்பிடுப்பா நான் வேணா ஊட்டி ஊற எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல லெட் மீ ஃப்ரீ உனக்கு அப்படி என்னதா வேணும் வாட்ஸ் யுவர் மோட்டிவ் அன்கண்டிஷனல் லவ் எந்த குறையும் இல்லாத ஒரு லவ் எனக்கு வேணும் என்ன சொல்லு கிடைக்குமா எனக்கு அதை யார் சொல்றான்னு பாரு உன்ன பொறுத்த வரைக்கும் பிரதிபலனே இல்லாம கிடைக்கிற அன்பு நான்சென்ஸ் தான் இப்போ இத சாப்பிடுறியா இல்லையா இங்க பாரு தம்பி இதுவே கடைசி சாப்பாடாவும் இருக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க என்ன கொல்ல போறீங்களா இல்ல உனக்கு என்ன நடக்க போகுதுங்கறத ஓபனா சொன்னேன் சாலமனோட ரொமான்டிக்கே இல்லாத வசனங்களும் இருக்கு சாலமனோட எஸ்கலேஷியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லுவேன் ஹெவனுக்கு போறதுக்கான ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சரியான நேரத்துல நடக்கணும் பொறுக்கிறதுக்கு ஒரு நேரம் சாகிறதுக்கு ஒரு நேரம் விதை முளைக்கிறதுக்கு ஒரு நேரம் அது அப்படியே வெட்டுறதுக்கு ஒரு நேரம் அப்படி கொலை பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு ஹீல் ஆகிறதுக்கு நேரம் இருக்கு எஸ் சாகடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு கொல்றதுக்கு ஒரு நேரம் இருக்குடா எங்க எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கழுத்து நரம்ப படக்கு நறுக்கவா இல்லனா கத்தி எடுத்து கழுத்துல சரக்குனு சொருகவா இல்லனா கழுத்துல கைத்த கடி சடக்கு நிக்கில இறக்கவா இல்லனா கேஸ் 10 வச்சி விட்டுட்டு ஓடிடவா நீயே சொல்ல எப்படி சாகணும்னு ஆசை பண்றேன்னு நீயே சொல்ல சாய்ஸ் நீயே சாய்ஸ் பண்ணிக்க ஆனா அந்த பாக்கியத்தை உன்னை கொல்ற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துரு இது யாருக்கும் கிடைக்காதியா நான் உங்ககிட்ட துரோகம் பண்ண எதுக்காக நேத்தே நான் உனக்கு கிளியர் பண்ணிட்டேன் ஏன் கௌரி ஹரஸ் பண்ணதுக்கு நிரஞ்சன் கொடுக்கிற தண்டனடாகிது உன்னால இனிமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி தான் உனக்கு கடைசி ராத்திரி ஆனா நாளைக்கு காலையில உன்னை கொன்னுடுவேன் நிரஞ்சன் உடனே சேரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் கௌரியா அவர் காதலிக்கிறத அவர் மனசு பூரா வச்சிருக்கிறத கௌரிக்கு தெரியப்படுத்தணும் எப்படி அத ஓபனா சொல்லணும் என்ன நானா அப்ப அது வந்து நிரஞ்சனா இனி மறைச்சு வச்ச பிரயோஜனம் இல்ல கௌரி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே ஒரு ஆஃப் வே ஓபனிங்ல அந்த சீனை நாம ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது நவீன் சார் வேணும்னு இந்த இடத்தை விட்டு போயிருக்காரு ஒரே ஒருத்தர் ஒரு தடவை போன் பண்ணதை வச்சு இவ்வளவு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இவ்வளவு பெரிய இஷ்யூவாக்கு அதுல விஷயமும் இல்லை நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நிரஞ்சன் சொன்னதுல இருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது என்னது நீங்க என்ன சொல்றீங்க நிரஞ்சன பத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேக்கலையா நிரஞ்சன பத்தி உங்களுக்கு யார் சொன்னது நிரஞ்சன் பத்தி நிரஞ்சன் கிட்ட யாரு சொல்லணும் என்னது உண்மை சொல்லுங்க நிரஞ்சன் நான் தான் நிரஞ்சன் கௌரி மனசுல உருவாக்குன நவீன் முன்னாடி வந்து நின்ன அதே நிரஞ்சன் எஸ் அந்த உண்மையான நிரஞ்சன் தட்ஸ் மீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இன்னும் உங்களுக்கு புரியலையா நீ வார்த்தையால ஒருத்தன் உருவாக்குன அவ இப்ப உயிரோட வந்து நிக்கிறா அப்படியே ரத்தமும் சதையுமா உன் முன்னாடி வந்து நிக்கிறா
நவீன் இல்ல கௌரிய யார அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அதுதான் என்னோட லட்சியமே. நீங்க தான் எல்லத்துக்கும் காரணமா? உங்க பிளான் வேற ஏதோ நினைக்கிறேன். உண்மையே சொல்லுங்க, நவீன் எங்க போனான்? நவீன நான் இப்பவே பார்க்கணும். என்னோட நவீன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். கௌரிய பத்தி மட்டும்தான் நிரஞ்சன் எப்பவும் சிந்திப்பான். மத்த எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஃபுட்கோட்ல ஸ்டா வெறும் ஒரு சப்ளையர். அது சாலமன். நான் நிரஞ்சன். கௌரிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், அவளுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறவன். பூக்களை விரும்புற இந்த கௌரி பூ மாதிரி இருக்கிற நிரஞ்சனோட மனசையும் கண்டிப்பா விரும்பதானே செய்வா. நிரஞ்சன் உன்ன ரொம்ப விரும்புறா. இந்த நிரஞ்சனை விட்டு நீ எங்கயும் போக கூடாது. உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நீ ஒரு சீட்டன் கௌரி. என்ன போலீஸ் எல்லாம் புடிச்சு கொடுத்துறாத. ஐ லவ் யூ ப்ளீஸ் கௌரி. இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி. இங்க யாரும் இல்லையா? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. ஆட என்ன போட்டவே இல்ல. இங்கேயும் யாரும் இல்ல சார். சீக்கிரமா வந்தான சாலமன். எல்லாமே அவசரம்னு போதே இப்படி பண்ணும். எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது ட்ரை பண்ண அப்புறம் அவனை உயிரோடவே நீ பார்க்க முடியாது. நிறுத்துங்க. ஸ்டாப் சார். லிஃப்ட் லிஃப்ட் சார். நிப்பாட்டுங்க. ஏய் பைத்தியக்கார நிப்பாட் நிப்பாட்றா சார். சார் லிஃப்ட் லிஃப்ட் சார். சார் சார் நிறுத்துங்க. ஹலோ சார் அர்ஜென்ட் நிறுத்துங்கடா. ஹலோ என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் வண்டி நிப்பாட்டினேன். நீங்க அந்த ஓஷன் ரெஸ்டாரன்ட்ல. சரிதான், எனக்கும் சார் தெரியும். நீங்க வைனை பத்தின ரிசர்ச் பண்ணீங்க தானே? எனக்கும் வைனா ரொம்ப பிடிக்கும் சார். உங்க பேர் என்ன? நிரஞ்சன். ஓ, நானும் நிரஞ்சன் தான். வாங்க வண்டியில இருங்க. இன்னொருத்தரும் வரணும். கூப்பிடுங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். என் கூட வந்திருக்கிறது சிஸ்டர். அவங்களுக்கு மென்டலா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப அது வைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க சார். அவர் சீரியஸ் ஆயிட்டாரு. போலீஸ் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவளை நார்மல் ஆக்கி ஆகணும். சார் அதுக்கு உதவி பண்ணணும். எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஹாஸ்பிடல் போற வரைக்கும் எங்க இருக்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போய் சிஸ்டர் கூட்டு வாங்க. முதல்ல என் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சார். இறங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட். பர்டிகுலரா பாதியில நிக்கிற பிளாட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி தான் நவீனா என்னால ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இவங்களை வச்சுதான் சாலமனை நான் ஃபாலோ பண்ணேன். இவங்க சொன்ன சிச்சுவேஷன்ல தான் அவன் இப்ப போயிட்டு இருக்கான். What's his aim? Why is he doing like this? நான் ஸ்டடி பண்ணதை வச்சு பார்க்கும்போது அவன் பெக்குலியரான மென்டல் இம்பேலன்ஸ்ல இருக்கான்.
ராத்திரி நேரத்துல ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சு அவங்களால முடியாத விஷயத்தை இவன் பண்ணிடுவான். யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல ஒருத்தனா மாறுறதுதான் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நவீனோட வீட்டுக்கு வந்தப்போ சாலமனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்திருக்கு. அவன் கைவிட்டு போன விஷயத்த திரும்ப அடையணும்னு நினைக்கிறான். அது அவனோட பிரச்சனை, எனக்கு தெரிய வேண்டியது என் கௌரிய பத்தி. ஹே, கூல் டவுன் யா. நீங்க அவங்கிட்ட தெளிவா பேசிருக்கீங்களா? இப்ப அவளை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா நவீன கொள்றதுதான் சார் அவனோட டார்கெட். ஆமா, கௌரி கூட அவன் வாழணும். இப்போதைக்கு அவ கூட எங்கேயாவது அவன் போயிருப்பான், அப்படிதான் நடந்திருக்கணும். சார், தென் டு சம்திங் டு சேவ் ஹர் சார். எஸ், ஸ்டாப் இட். நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல. ஐ ஃபெல் சம்திங் இஸ் ராங். முதல்ல கௌரிக்கு பிரச்சனையா இல்ல நிரஞ்சனுக்கு பிரச்சனையான்னு சொல்லுங்க. இந்த ஆள் நிரஞ்சனே இல்ல, இவர் சோலமன். சோலமனா இருந்தேன், யாரையுமே கொலை பண்ணல. இதுவரைக்கும் என்னோட கைகள் யாரையும் கொலை பண்ணதில்ல. பிளாக் டீ, சத்தியமா சொல்லு, இது எல்லாத்தையும் பண்ணது நீ தானே? என்ன சொல்றீங்க? கமா கமா. சீரியல் நடிகையோட மரணம் நடந்தப்போ எஸ்பி ஷாம்குமார் கேட்டது என்ன தெரியுமா? நீ தானடா இதெல்லாம் பண்ணேன்னு. நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. நான் யாரையும் கொலை பண்ணல. போய் சொல்றேன், நீ தான் சொல்றது எல்லாமே போய்தான். நான் உன்ன நம்ப மாட்டேன். நான் உன்ன நம்ப மாட்டேன். நீ என்ன நம்ப முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காதலுக்கு அளவு இருக்கா சொல்லுங்க. என்ன இப்படி ஒரு பைத்தியக்காரன் ஆக்குனது? டி பத்மநாபனுடைய கௌரி புக் தான். இதோட முதல் பக்கத்துல எழுதியிருக்கிறதுக்கு என்ன? இந்த உலகத்துல அன்புக்கு மட்டும் அளவே இல்லாத ரொம்ப அதிகமா இருக்கும். அளவில்லாத அன்பு கொடுத்தவளுக்குன்னு அவரே இதுல எழுதியிருக்காரு. நீங்க சொல்லுங்க சார், அன்போட அளவையும் ஆழத்தையும் யாராலையாவது சொல்ல முடியுமா? அன்புக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி போலான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஆழ வேணாலும் இறங்கலாம் தெரியுமா? லதாஸ்ரீ மேல எனக்கு இருந்த காதல் பொசசிவால வந்ததில்ல, அது நேச்சுரல். சோலமன், ஏன் இப்ப இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் இந்த பாட்டி தன்னை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன். வேண்டாம், போக வேண்டாம். பொசசிவ்னஸ் கிடையாது, செல்ஃபிஷ்னஸ். யூ ஆர் எ சாடிஸ்ட். காதல் கிர பேல்ல இந்த டார்ச்சர் பண்ணி சாக எடுக்கறீங்க. இப்படியே போனா நீங்க ஒரு சைக்கோவா மாறிடுவீங்க. என்ன சொன்னேன்? ஐ வில் கில் யூ. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவ தப்பு தப்பா சொன்னா, அதனால என்ன அவங்க புடிச்சிட்டு போனாங்க? ஒரு ராத்திரி கூட என்னால அங்க தங்கி இருக்க முடியல. லதாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வீட்டுக்கு போய் பார்க்கும் போது, லதா, லதா கதவு தர. வேணாம்
வேண்டாம் லதா லதா நோ நான் அவளை கொல்லல நான் அவளை கொல்லவே இல்ல அவ என் மேல ரொம்ப பொசசிவா இருந்திருக்கா இனி நான் அவளுக்கு திரும்பி கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சப்போ அவ எல்லாத்தையும் மறந்து தூக்கலையே தொங்கிட்டா அப்ப என்னால அவள காப்பாத்த கூட முடியல அதுல நான் என்ன பண்ண அது உங்க பாஸ்வேர்ட் பிரச்சனை இதுல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இதுல நான் ஏன் கஷ்டப்படணும் கௌரி கேக்குறதுல நியாயம் இருக்கு இவ்ளோ இவ புருஷன் எதுக்காக இதுல கஷ்டப்படணும் இதுல என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட பிரச்சனை நம்மளோடது மட்டும் தான் அதுல தேவ இல்லாம மத்தவங்கள உள்ள இழுக்குறது தப்புங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க நீ வாய மூடு உங்க லைஃப்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தொட்டிருக்கீங்களா நீங்க சொந்தமா ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டிருக்கீங்களா எல்லாரும் தூங்கி எந்திரிக்கும் போது நீங்க தூங்கி இருக்கீங்களா புத்தகங்கள் மட்டும் வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் ஒரு ஆன்டி சோஷியலா எப்படி இருக்க கூடாதுன்னு தெரியும் உன்ன மாதிரி தப்பானவனை எப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் தெரியும் ஸ்டாப் இட் சொல்லிக்கே நீ வெளிய வந்துட்ட எல்லாம் எனக்கு தெரியும் மிஸ்டர் நிரஞ்சன் உங்களுக்கு கௌரி தானே வேணும் எடுத்துக்கோ I'm serious. நீங்க உண்மையிலேயே நிரஞ்சன் தானா? You can take her. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? உன்னை பார்க்காத இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட உயிரே போயிடுச்சு. தெரியுமா உனக்கு? என்னால தாங்கிக்கவே முடியல. நான் அவ்வளவு அழுதேன். நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். நமக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டையா இந்த ஆள் பெருசாக்கிட்டான். எவ்வளவு பெரிய சண்டையை உருவாக்கி வச்சிருக்கான். நிரஞ்சனா நீ இல்லாத ஒரு ஆளை உருவாக்கி அதுக்கு உருவம் கொடுத்திருக்கான். அதேதான். இம்போசைல் புத்தியே இல்லாத ஒருத்த இன்போர்ன் இடியட் நீ சரியா சொன்ன நீ சரியா சொன்ன கௌரி நான் ஒரு பைத்தியக்காரன் டாக்டர் இன்ஜினியர் மியூசிஷியன் சயின்டிஸ்ட் பிசினஸ்மேன் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் என்னை பத்தி எல்லாரும் இப்படிதான் ஒன்னா சொல்லுவாங்க யூனோ ஆனா இப்ப நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல கையேந்தி அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கௌரி இதுவரைக்கும் யாரு எனக்கு அன்பை காட்டினதே இல்ல எல்லாரும் போயிட்டாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் போல ஒரு மழை துளி விழுந்தா கூட அவ்வளவு கிளியரா கேக்கும் ஸ்கிரீன்ல ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போறத பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா மேடம் 10% ஆஃபர் உங்களுக்காக ஃப்ரீயா ஒரு டிவிடி பிளேயர் இல்லனா செல்போன் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஹலோ எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்றது என்ன ஆச்சு மஞ்சு இது முடிஞ்சதுங்க இரு இரு நான் வரேன் பில் பண்ணிடலாமா எடுத்துட்டு வாங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க மஞ்சு பில் பே பண்ணிட்டு இருக்கங்க சீக்கிரம் முடிக்கறியா நீ சாலமன் தானே ஆமா சார் இங்க என்ன பண்ற நான் இப்ப இங்க தான் வேலை செய்றேன் ஓ எவ்வளவு நாள் ஆச்சு 3 மாசம் ஆச்சு இல்ல நான் கேள்விப்பட்ட மாதிரி நீ சாலமனா இருக்கியா இல்ல நிரஞ்சனா இருக்கியா நிரஞ்சன்தான் சாரி சாரி சாலமன் தான் சார் என்ன சார் ட்ரீட்மென்ட்டால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு சார் மனசுல இருந்த அந்த நிரஞ்சன டாக்டர் எப்படியோ சரி பண்ணி அழிச்சிட்டாங்க இப்ப நான் வெறும் சாலமன் மட்டும் தான் சார் அதுக்கப்புறம் நவீன பாத்தியா போன மாசம் தான் ரெண்டு பேரையும் பார்த்தேன் சார் நாங்க இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஓ கௌரி இப்ப கேரிங்கா இருக்கா ஓ ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் நான் இங்க வந்து 2 மாசம் ஆச்சு எனக்கு இங்க எந்த வேலையும் வச்சிர மாட்டேயே
எதுவும் பண்ண மாட்டல்ல இல்ல சார் நவ ஐ அம் பெர்ஃபெக்ட் உன்னோட கால தவிர இல்லையா நான் உன் தலையில சுட்டிருந்தாதான் நீ கோவப்படணும் உன் கால தானே சுட்டேன் உயிரோட இருக்கிறது உங்களாலதான சார் அப்புறம் அந்த பசங்க படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தோட பேர் என்ன தெரியுமா ஒரு நிமிஷம் ஹைட் அண்ட் சீக் ஓஹோ வர ஹைட் அண்ட் சீக்